हेलो फ्रेंड्स वेलकम टू पॉपकॉर्न टाइम नहीं नम चल सब्सक्राइब पड़ेना सब्सक्राइब पड़े पकल बेल बटन अमती अब वीडियोस नोटिफिकेशन वो नाम इनकी लल्लू जोड़ो टॉप थ्री तमिल डब्ड मूवी लिस्ट पाकपो वेलकम टू पॉपकॉर्न टाइम வீடியோவில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படத்துடைய பேர் வந்து டிஜே துவாட ஜெகநாதம். இந்த படத்தில் நம்ம ஹீரோக்கு பேராக பூஜா ஹெட் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து 2017 ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் தமிழ் டபுள் அவைலபிள் இருக்குது. இந்த படத்துடைய கதையை பற்றி கேட்டிங்கன்னா சிங்கிள் ஆள் தான் டபுள் கேரக்டர். அதாவது அகரகாரத்தில் அம்பியாவும் ஒரு சாதுவாக ஒன்றும் தெரியாத பையன் மாதிரி இருந்துக்கிட்டு வெளியே தப்பை தட்டி கேட்கறதுக்காக டிஜேவாக போகிற நம்ம ஹீரோ. அப்போது ரவுடியோடைய கண்ணு நம்ம ஹீரோடைய ஃபேமிலி மேலே பட நம்ம ஹீரோ வந்து அவங்களுடைய ஃபேமிலியும் சொசைட்டியும் எப்படி காப்பாற்றாரு அது மட்டும் இல்லாமல் அந்த திருடங்கிட்ட இந்த எப்படி தப்பிச்சார் என்று சொல்கிற படம் தான் இது. நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். சூப்பரான படம். ஆக்ஷன் க்ரைம் லவ் சீனெல்லாம் இந்த படத்தில் நிறைய இருக்குது. நம்ம அல்லு அர்ஜுனுடைய மோஸ்ட் 100 க்ரோப் கிளப்பில் சேர்ந்த படம். அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல எந்த படம் இருக்குன்னா பேர் சூர்யா நான் இல்லை இந்தியா. அதாவது தமிழில் என் பேர் சூர்யா என் வீடு இந்தியான்னு டைட்டில் போட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் 2018 ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஹார்மியை பேஸ் பண்ணி எடுத்த படம். நம்ம ஹீரோ வந்து இந்தியாவோட பார்டரில் இருப்பார். இவர் வந்து ஓவர் டெம்பர், அதாவது அதிக அளவு கோபத்தை இருப்பார். ஸோ அவருடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆர்மியில் இருக்கிறவங்க வந்து அவரை தமிழ்நாட்டுக்கு அனுப்புவாங்க. தமிழ்நாட்டில் அவங்க அப்பா கிட்ட அனுப்புவாங்க. அதாவது அவங்க அப்பா பேர் அர்ஜுன். நம்ம அர்ஜுன் தான் அவங்க அப்பா. அது மட்டும் இல்லாமல் அவர் சைக்காட்ரிஸ்ட். அவர் இவர் வந்து இவருடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவருடைய முயற்சியெல்லாம் எடுப்பார். ஆனால் இவர் வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் எல்லா படத்துலையும் இருக்குமா லவ் ஆக்ஷன் காமெடி எல்லாம் ஃபைட் மொத்தமே மிக்ஸ் பண்ணி இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ்க்கெல்லாம் இந்த படம் வந்து வேறு வெற்றின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவுக்கு இருக்கிற இந்த ரூல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கடைசியில் இந்த இந்தியாவோட பார்டருக்கு போனாரா இல்லையான்னு சொல்கிற படம் தான் எங்கள் இது. நான் பேர் சூர்யா நான் இல்லை இந்தியா. மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல வர்ற படம் வந்து எவ்வோ டூ. இந்த படம் வந்து 2016 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துடைய ரெண்டு கேரக்டர், அதாவது நம்ம அல்லோஜ் மட்டும் ஹீரோ இல்லைங்க, ராம் சரண் இந்த படத்தில் மெயினான ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் பேரா ஸ்ருதிகாசனும் காஜல் அகர்வாலும் நடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அல்லு அர்ஜுன் வந்து காஜல் அகர்வால் லவ் பண்ணுவாங்க. நம்ம அல்லு அர்ஜுன் லவ்வர் வந்து காஜல் அகர்வாலில் கொலை பண்ணிடுவாங்க, கொலை பண்ணுறவங்க நம்ம வில்லன். அவங்க வில்லனை கொலை பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஃபேஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடுது. அதில் டாக்டர் வந்து நம்ம ராம்சரன் வந்து அதுக்கு முன்னாடியே இறந்துருவார். ஸோ இறக்கும்போது ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து அவரோட ஃபேஸை நம்ம ஹீரோவுக்கு அல்லு அர்ஜுனுக்கு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து அல்லு அர்ஜுன் வந்து ராம்சரனுடைய ஃபேஸை வச்சுக்கிட்டு கடைசியில் அந்த வில்லங்கள்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள கொலை பண்ணாரோ இல்லையான்னு சொல்கிற படம் தான் இங்கே. சூப்பரான படங்க, பயங்கரமான ஹிட்டான படம். நீங்கள் வந்து படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அந்த ஒரு எமோஷ்னல் அந்த காஜல் அகர்வாலெல்லாம் கொலை பண்ணும்போது அந்த சீனெல்லாம் பார்த்தா கழுகியே வந்துடுங்க. அந்த மாதிரி வேறு லெவல் படம். நீங்கள் வந்து இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அல்லு அர்ஜுன் ஃபேனாக இருந்து கண்டிப்பாக இந்த படத்தெல்லாம் பார்ப்பீங்க. உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோஸை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.